ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாச்சு சமையல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கிறோம். ரொம்ப நாள் ஆச்சுங்க, ஆல்மோஸ்ட் 15 days ஆயிடுச்சு நான் வீடியோஸ் போட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு அப்புறமே சஹனாக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆல்டர்னேட்டிவாக வச்சிட்ருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் நாளைக்கு கூட ஒரு எக்ஸாம் இருக்குது, சோஷியல். அதோட எக்ஸாம் முடியுது. அதில் எனக்கும் அப்படியே கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனம் வந்துருச்சு, வீடியோ போடாமல் விட்டுட்டேன். இன்றைக்கி தைப்பூசம். காலையிலேயே எங்கள் வீட்டில் ஃபுல் ஃப்ளெஷ்டாக எல்லோரும் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சஹன டாடி பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டு நான் டெரஸில் கொஞ்சம் செடியெல்லாம் வச்சுருக்கேன் இல்லைங்களா, பூச்செடியெல்லாம். அது முல்லைக்கொடி வந்து நல்லா படர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ எனக்கு ஒரு டெம்பரரியாக ஒரு பந்தல் போட்டு கொடுக்குறாங்க. டைம் பீங்க்கு ஒரு லீவ் நாள் சண்டேஸில் வந்துட்டு நான் நல்லா போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த கொடி என்னென்னா படுற இடம் இல்லாமல் அப்படியே துவண்டு துவண்டு கீழே விழுது. ஸோ அதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு ஒரு ஜஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு பந்தல் போட்டு கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா நான் மணத்தக்காளி கீரையெல்லாம் இப்போ நான் மேலே வச்சுருக்கேன். அப்புறம் அந்த என்ன சொல்லுவாங்கங்க, கனகாமரம், அப்புறம் வந்து துணியத்தி பச்சலை, அந்த விதையெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதோ இப்போ சும்மா ஒரு டெம்பரரியாக பந்தல் போட்டாச்சு. இந்த பந்தல் போகிறோம்லப்பா, ஆ இது போகிறோம்ல இந்த படுறதுக்கு. எங்க எங்க அதுல ரொம்ப தண்ணி ஊத்தாதீங்க. அது இப்பதான் விதை போட்டிருக்கேன், விதை போட்டு தண்ணி இருக்கிற வரைக்கும். இது வந்துருமா எல்லோ ரோஸ்? எனக்கு ஆனா எல்லோ ரோஸ் வாங்கும் போதே எனக்கு டவுட் தான். கீழே இருந்த ரோஸ் செடியெல்லாம் கூட கொண்டு வந்து நான் மேலே வச்சிட்டேன், ஏன்னா கொஞ்சம் நல்லா சன்லைட் படட்டும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் சாமந்தி எல்லாம் கொஞ்சம் விதை கிடச்சிச்சு, தூவி விட்டேன், நல்லாவே வந்துருச்சு. நித்திய மல்லி பார்த்திங்கன்னா மொட்டு வச்சிச்சு. இது வந்து கொடி மல்லி, அதுவும் பாருங்கள் நல்லா மொட்டு வைக்குது. இதுவும் நல்லா கொடி மாதிரி தான் வரும். கீழே வைக்கிற செடியெல்லாம் பார்த்திங்கன்னா அது என்னவோ தெரில, அது பிளான்டர் பாக்ஸ்லேருந்து நல்லா எலும்பி வரமாட்டேன்னுது. பட் தொட்டியில் வைக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஃபாஸ்ட்டாகவே நல்ல க்ரோத் இருக்குது. சரி, இதை கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி இப்போ ஒன்று ஒன்று பதியம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் எல்லாமே குட்டி குட்டியாக சாமந்தி தான் நிறையா தெளித்து விட்டுருக்கேன். என்ன பண்ணுற? என்ன பண்ணுற? மெதுவாக பண்ணது பா, இப்படி பண்ண, மெதுவாக இப்படி பண்ண, ஆ கை தூக்கூடாது பா, இப்படி பண்ணும், மெதுவாக பண்ண, இப்படி பண்ண, மெதுவாக கண்ணில் வச்சுக்கோ. டெரஸ்லாம் படுக்க கூடாது. டேய் அழுக்கு அவ்வளோ ஏன் இந்த மண்ணு? உன் பின்னாடி அப்படி திரும்பி காட்டுற, கொஞ்சம் உன் பின்னாடி அப்படி திரும்பி காட்டுற, அவங்க அம்மா கிட்ட கொஞ்சம் திரும்பி காட்ட. திரும்பி தலையில அடிச்சுக்க போற, தலை திரும்ப திரும்ப வர, திரும்ப வர. ஏய் தலையில போடுங்க பாரு, இப்ப போய் அவன குளிக்க வைங்க. போதும் போதும், கை வலிக்கும், கொண்டு போய் நைட்டு அழுதா திச்சு தெரியும். சாச்சுவும் அவங்க அப்பாவும் மேலே எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. நான் இந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து வைக்காமல் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் சாச்சு வந்து டெரஸ் ஃபுல்லாக இந்த கிளிப்பை போட்டு தான் விளாண்டுட்ருக்கோம். அதுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே ஒரு பழக்கம், அந்த கிளிப்ஸை எடுத்து வச்சு விளாட்றது. நிறைய கிளிப்பு பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே நிறைய தூக்கி போட்டுருவான், எப்போ பார்த்தாலும் அவனுக்கு அது ஒரு பழக்கம். இது வந்து எங்கள் அப்பா எனக்கு மிலிட்ரி கேன்டீனில் வாங்கி கொடுத்த கிளிப்புங்க. இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஆல்மோஸ்ட் 7-8 வருஷமாக வச்சிட்ருக்கேன். நிறையா இருந்துச்சு, எல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு, அப்புறம் கொஞ்சம் பழசாக போயிடுச்சு. ஒரு 4-5 கிளிப் மாத்திரம் அப்பா நினப்பாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா மிலிட்ரி கேன்டீனில் கிளிப்பு கிடைக்கும், பட் இருந்தாலும் அப்பா வாங்கி கொடுத்த கிளிப்புன்னு கிடைக்காது இல்லையா. ஸோ அதனால் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே கீழே சர்வீஸில் இருந்துச்சு இல்லைங்களா, நிறையா செடியெல்லாம் எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிட்டு நான் மேலே வச்சுட்டேன். சரி, இங்கே கொஞ்சம் வேறு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மணி பிளான்ஸ் தான் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு சிமெண்ட் தொட்டி, இவங்க அப்பா வந்துட்டு ஒரு வாட்டர் ஃபவுண்டெயின் பண்ணுறதுக்காக எடுத்து செஞ்சாங்க, பட் ப்ராப்பராக வரலன்னு சொன்னாங்க. ஸோ ஒரு சிமெண்ட் தொட்டி சர்வீஸில் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த தொட்டியில் கொஞ்சம் ரோஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டேன். இதெல்லாம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் பார்த்தா என்னோடய செடிங்க தான். இந்த வெத்தலை கொடியிலேருந்து தான் ஒரு வெத்தலை கொடி எடுத்து மேலே வந்து பதியம் போட்டு வச்சுருக்கேங்க. இதில் ஃபுல்லாகவே மணி பிளான்ஸ் தான். இன்றைக்கி தைப்பூசத்துக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல். எப்போதுமே எங்கள் வீட்டில் எதனா ஒரு விசேஷம் வந்துச்சுன்னா நான் சக்கரை பொங்கல் இல்லைன்னா கேசரி பாயசம் இதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எதனாலன்னா அதுதான் ஈஸியாக செய்யலாம்,
காலையிலே செஞ்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புறதுக்கும் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் வந்துட்டு நாங்கள் நெய்வேலியில் இருந்ததுனால வடலூர் எங்களுக்கு ரொம்ப பக்கம். தைப்பூசம் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் வடலூரில். அம்மாவும் வீட்டில் பார்த்திங்கன்னா தைப்பூசம் ரொம்ப நல்லாவே செலிப்ரேட் பண்ணுவோம். பட் இந்த வருஷம் பெசன் நகரில் இருக்கிற அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, இந்த வருஷம் தைப்பூசத்துக்கு நீ சக்கரை பொங்கல் பண்ணுமா, பண்ணிவிட்டு நெய்வேத்தியம் பண்ணு, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. எனக்கு என்னமோ எங்கள் அம்மாவே எனக்கு சொன்ன மாதிரி தோணுச்சு. ஸோ அவங்க பேச்சை தட்டக்கூடாது அப்படின்றதுனால இன்றைக்கி நான் சக்கரை பொங்கல் பண்ணிவிட்டு சாமிக்கு அதான் நெய்வேத்தியம் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இன்றைக்கி பிளெயின் சாம்பார். பிளெயின் சாம்பார்னால் காயெல்லாம் போடாத சாம்பார், ஈஸியாக பண்ணிடலாம், சீக்கிரமாக பண்ணிடலாம். ஸோ அதனால் இன்றைக்கி பிளெயின் சாம்பார். அதுக்கப்புறம் சக்கரை பொங்கலுக்கு பால் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். கோலம் பார்த்திங்கன்னா சிம்பிள் கோலம் தான், இதுதான் தெரியும். நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, எனக்கு கோலமெல்லாம் அந்தளவுக்கு தெரியாது. ஸோ சிம்பிள் கோலம். அதுக்கப்புறம் வீடியோ பார்த்திங்கன்னா நானே தான் வீடியோ எடுத்துக்கிறேன், நானே தான் வேலை பண்ணுறேன். ஏன்னா சகா நாங்கள் கொஞ்சம் படிச்சிட்ருக்கா. ஸோ அதனால தான் என்னால் வந்து ப்ராப்பராக செய்கிறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. இங்கெல்லாம் நிறைய குட்டி குட்டி சாமந்தி இருக்குது பாருங்கள், என் பிளான்டர் பாக்ஸில் நிறைய சும்மா தூவி விட்டு நிறைய சாமந்தி வந்துருச்சு. எதனாலனா ஸ்டாண்டு இருக்குது, பட் இருந்தாலும் ஸ்டாண்டில் வச்சு வீடியோ எடுத்தேன்னா எனக்கு டைம் ரொம்ப ஜாஸ்தி எடுத்துக்கும். ஸோ எனக்கு ஆஃபீஸ் கிளம்புறதுக்குள்ளே கடகடன்னு செய்ய முடியாது. அதனால் அப்படியே அப்படியே வீடியோவும் எடுத்துக்கிட்டு வேலையும் செஞ்சிட்ருக்கேன். சாமந்தி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு முழம் 40 ரூபான்னு எப்போதும் வீட்டுக்கிட்ட கொண்டு வருவாங்கல்ல, அந்த அம்மா தான் கொண்டு வந்தாங்க. சரி, ஒரு முழம் தான் வாங்கினேன், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வாங்கினேன், கொஞ்சம் சாமந்தியும் இருக்குது. ஸோ போகிறோம் அப்படின்றதுனால ஒரு முழம் சாமந்தி வாங்கிக்கிட்டேன். இதுக்கிடையில் ஆல்டர்னேட்டிவாக நான் மிஷினும் போட்டு விட்டுருவேன். சஹனா டாடி ட்ரெஸ் மாத்திரம் நான் சண்டேஸில் வாஷ் பண்ணுவேன், ஏன்னா அவங்க காலர்லாம் ப்ரெஷ் போட்டு வாஷ் பண்ணணும். ஸோ எங்களோடய ட்ரெஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக நான் வீட்டில் டெய்லியுமே மிஷின் போட்டு விட்டுருவேன். ட்ரெஸ்ஸை சேர்த்து வைக்க மாட்டேன், அப்பப்போ சேர்கிற ட்ரெஸ்ஸை வந்து நான் அப்பப்போ மிஷின் போட்டு துவைச்சிருவேன். இது போடலம்மா, நான் எதுவும் போடல. இது எங்கள் ஸ்டார் கேஸ் ஏறுறதுக்கு கீழே இருக்கிற லேண்டிங் ஸ்பேஸு, அங்கே தான் நான் வாஷிங் மிஷின் இன்வெர்ட்டர்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஃப்ரைன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தாங்க. ப்ளைன் சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும். ஸோ இதுவும் ஈஸியாக செய்கிற உருளைக்கிழங்கு தான், ஜஸ்ட்டு கடுகு தாளிச்சு கருவேப்பிலை போட்டுட்டு உருளைக்கிழங்கு வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி போட்டாலும் சரி, குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டாலும் சரி, முன்னாடியே வேக வைக்கலாம் தேவையில்லை. ஜஸ்ட் அப்படியே கட் பண்ணிவிட்டு வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி உப்பு போட்டுட்டு மூடி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சிக்கனம் வெந்துடும். அதுக்கப்புறம் மிளகாய், தனி மிளகாத்தூள் போட்டுட்டு ஃப்ரை பண்ணுற உருளைக்கிழங்கு தான் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் எங்கள் சகனா தான் வந்துட்டு பூஜை ஷெல்ஃபெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, சாமிக்கு பூவெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் பூஜை பண்ணுவாங்க. ஸோ சகனா தான் ரெடி பண்ணிகிட்ருக்குது. காலையில் எனக்கு சகனா வந்து கொஞ்சம் எழுந்திரிச்சு படிச்சிட்டாலும் அதுக்கப்புறம் எனக்கு உண்மைக்கே ஹெல்ப் பண்ணுவாள். எங்கள் சாச்சி பாருங்க, இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. பொங்கல் வந்துட்டு அதுக்கப்புறம் திராட்சை முந்திரி மட்டும் ஃப்ரை பண்ணி போடணும். உருளைக்கிழங்கும் வெந்துருச்சு, லைட்டாக மிளகாத்தூள் போட்டேன்னா முடிஞ்சிச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணனா உருளைக்கிழங்கு முடிஞ்சிருச்சு. எல்லாேருக்கும் பேக் பண்ணிடுச்சு. இங்கே பாருங்கள், எங்கள் சாச்சு கிளம்பியாச்சு, அவர் டே கேருக்கு. இன்றைக்கி தைப்பூசத்துக்கு எங்களுக்கெல்லாம் லீவு கிடையாது, எங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது. பட் சாச்சுக்கு ஆன்லைன் கிளாஸ் கிடையாது, சஹனாவுக்கும் ஆன்லைன் கிளாஸ் கிடையாது. பட் இருந்தாலும் சஹனாவுக்கு நாளைக்கு சோஷியல் எக்ஸாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதனால் சாச்சு ஆஸ் யூஷுவல் டே கேர் போயிடுவார். கிளம்பிட்டுருக்கான், மேலே இருந்துட்டு சாட்டையை பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே அவங்க அப்பா போய் வண்டி எடுக்கிறதுக்குள்ளே போய் மேலே ஒரு சேட்டை பண்ணிட்டு வருது. பை சாச்சு.
இன்றைக்கி நான் இவங்க கூட சேர்ந்து ஆஃபீஸ் கிளம்பலை, கொஞ்சம் எனக்கு இன்னும் கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குது, அதனால் இவங்க அப்பா சரி நான் கொண்டு போய் டே கேரில் விட்டுட்டு வரேன், அதுக்குள்ளே நீ ரெடியாயிரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் சாச்சு மாத்திரம் தான் டே கேர் போகிறாரு. நான் கொஞ்சம் வீட்டில் எல்லா வேலையும் கொஞ்சம் என்னோடய டிஃபன் பாக்ஸஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கணும், ஸோ எடுத்து வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. இன்றைக்கி தைப்பூசத்தோட வீட்டில் சாமி கும்பிட்ற வேலையும் காலையிலேயே முடித்தாச்சு. திருப்பியும் உங்கள் எல்லாருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர், பாய்.